இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள் பரிகார தலங்கள் ஆன்மீக கேள்வி பதில்கள் ஆன்மீக சந்தேகங்கள் என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டுருக்கோம் இன்னைக்கு கடன் பிரச்சனை தீர நாம் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு கோவிலை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் நான் ஏற்கனவே வேற வேற பதிவுகளில் கடன் பிரச்சனை தீர்றதுக்கு என்னென்ன வழிபாடு பண்ணணும் என்னென்ன கோவில்கள் போகணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏன் இந்த பதிவுகளில் நான் அடிக்கடி கொடுக்குறேன் அடிக்கடி கோவில்களை பத்தி சொல்றேன் அப்படின்னா சில பேர் சென்னையில் இருப்பீங்க சில பேர் திருநெல்வேலியில் இருப்பீங்க சில பேர் கோயம்புத்தூர்ல இருப்பீங்க சில பேர் நாகப்பட்டினத்துல இருப்பீங்க உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கடன் தீர்க்கும் ஆலயம் எதுவோ அங்க போய் நீங்க வழிபாடு பண்ணணும் அப்படின்றதுனால தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆலயங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ திருமண வரம் கொடுக்கும் கோவில்கள்னு நான் நிறைய பேசியிருக்கேன் சென்னையில் உள்ள கோவில்கள் உண்டு மதுரையில் உள்ள கோவில்கள் உண்டு திருப்பூரில் உள்ள கோவில்கள் உண்டு ஏன்னா அந்தந்த ஊர் பகுதியில் இருக்கிறவங்க அந்த கோவில்களுக்கு போய் வழிபாடு பண்ணணும் அப்படின்றதுனால இன்னைக்கு கடன் பிரச்சனை தீர்க்கும் ஒரு கோவில் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்படி கோவிலுக்கு போனாவே கடன் பிரச்சனை தீந்துருமா அப்படின்னா அதுக்கும் என்னோட பதிவுகளில் நான் தொடர்ந்து பதில் சொல்லியிருக்கேன் நிறைய கடன் வாங்கிடுறாங்க சில பேர் லட்சக்கணக்கில் வாங்கிடறாங்க சில பேர் கோடிக்கணக்கில் வாங்கிடுறாங்க வாங்கிட்டு எனக்கு கடன் ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு இப்போவே பிரச்சனை தீரணும் இன்றைக்கே பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கணும் நம்ம கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிற போது அந்த பிரச்சனை தீர்வதற்கான வழிகள் தெரிய ஆரம்பிக்கும் இப்போ கடன் பிரச்சனை இருக்குன்னா வருமானம் நிறைய வந்தால் நம்ம கடன் அடைப்போம் இல்லையா அப்போ நீங்கள் கோவில்களுக்கு போய் வழிபாடு செய்கிற போது உழைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்து அதை நம்ம பயன்படுத்தி அதன் மூலமாக வருமானத்தை அதிகரித்து நம்ம கடன் அடைக்கணும் அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இருந்தாலும் சில கோவில்களுக்கு கடன் தீர்க்கும் கோவில்கள் அப்படின்னு பெயர் உண்டு அதில் உள்ள ஒரு கோவிலை பற்றா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா திருவாரூர் பக்கத்தில் நாகப்பட்டினம் இருக்கு இல்லையா அது பக்கத்தில் திருநாங்கூர் அப்படின்ற இடத்துல இருக்குது இங்கே இருக்க கூடிய பெருமாளுக்கு என்ன பேருனா குடம்மாடும் கூத்தன் பெருமாளை பாத்தீங்கன்னா அவரு வெண்ண பானை இருக்குல்ல அவருக்கு ரொம்ப பிடிச்சது வெண்ண பானை இல்லையா அந்த வெண்ண பானையில எப்பவுமே எங்கெங்க வெண்ண பானை இருக்குன்னு கோகுலத்தில் தேடி தேடி அலைந்தவன் கண்ணன் பெருமாள் இல்லையா அந்த காலை வைத்து அமர்ந்தபடி இருப்பார் அந்த வெண்ணெய் இருக்க அந்த வைத்து கொண்டு ஆடியவன் என்பதால் அவருக்கு பெயர் குடம் ஆடும் கூத்தன் ரொம்ப அழகா ஆழ்வார் தன்னுடைய பாசனத்துல பாடுறார் வஞ்சனையால் வந்தவதன் உயிருண்டு வாய்த்த தயிருண்டு வெண்ணெய் முழுதுண்டு வளி மிக கஞ்சன் உயிரது உண்டி உலகுண்ட காலை கருதமிடம் காவிரி சந்தையில் கனக முந்தி மஞ்சுளவும் பொழிலாடும் வயலாடும் வந்து வளம் கொடுப்ப மறையோர் மாமலர்கள் தூவி அஞ்சலி தங்கரி சரணென்று இறைஞ்சு நாங்கூர் அரிமேய விண்ணகரம் வணங்கு மடன் நெஞ்சமே என்று ஆழ்வார் மிக அழகாக பாசுரம் பாடிய திருத்தலம் இந்த திருத்தலம் இது கடன் தீர்க்கும் திருத்தலம் என்று நம்பப்படுகிற காரணத்தால் கடன் பிரச்சனை இருப்பவர்கள் வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை இங்கே சென்று வழிபாடு செய்யுங்கள் இதே போல ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் அன்புடன் ஸ்ரீ